வணக்கம். இப்போ பார்க்க இருப்பது திராவிட மொழிகளினுடைய செய்திகள், திராவிட மொழி தொடர்பான செய்திகளை தொடர்ச்சி. இதில் என்னென்னா, ஏற்கனவே திராவிட மொழினா என்ன, அது வந்து இந்திய மொழிகளில் எந்த இடம் பெற்று இருக்கிறது, அது இப்படி பார்த்தோம். அதே மாதிரி தமிழ்மொழி சிறப்புகள் பார்த்தோம். திராவிட மொழியில் உள்ளது மூலமொழி, இது திராவிட மொழிகளுக்கு மூலமொழி தமிழ்மொழி. தமிழ்மொழியின் சிறப்புகளை பார்த்தோம். இப்போ இந்த தமிழ்மொழியுடைய சிறப்புகள் இன்னும் பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே பாவாணர் சொன்னது, தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இன்மை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, மும்மை, இயன்மை, வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படிங்கிற ஒரு பண்பை சொல்கிறாரு. யார்? தேவநேய பாவாணர். தொன்மைன்னா எல்லாருக்கும் தெரியும், பழமை, வரலாறு, பழமை உடையது. முன்மை அப்படின்னா மூத்தது, முன்னாடி உள்ளது, அப்போ உலக மொழிகளுக்கு முன்னாடி உள்ளது. நுண்மை, நுட்பமான செறிவுகள் நிறைந்த மொழி, சிறப்பான மொழி. திண்மை அப்படின்னா வலிமை. எண்மை, எண்மைனா வலிமை. எண்மைங்கிறதுக்கு இந்த எண் அப்படிங்கிறது ஒன்று எல்லை குறிக்கும், இன்னொன்று எட்டை குறிக்கும். அப்போ அந்த எண்ணிலிருந்து மை போட்டோம்னா எண்மை. எண்மைங்கிறது எளிமையை குறிப்பிடுகிறது. அதே போல் ஒண்மை, ஒண்மைனா ஒளி நிறைந்தது, ஒரு பிரகாசமான, ஒரு பிரகாசமான ஒரு சூரியன் போன்ற ஒரு தன்மை கொண்டது, ஒளி பொருந்தியது அப்படிங்கிறது ஒரு நிலை. இனிமை, இனிமையான மொழி, இன்மை கிடையாது, இனிமை. தனிமை, இனிமை எல்லாருக்கும் தெரியும், இனிமையான சுவை உடையது, தேன் போன்ற இனிமையான சுவை உடையது. தீன் தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது போல் தனிமை, அதாவது எம்மொழிக்கும் சிறப்பான தனிமையான பண்புகளை உடையது தனிமை. இளமை, கன்னித்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இளமையான மொழி. வளமை, வளம் நிறைந்த மொழி, சொல்லாக இருக்கட்டும், எழுத்துக்களாக இருக்கட்டும், செயல்திறன் மிக்க உரிய ஒரு வளமையான மொழி. எந்த சொற்களை போட்டாலும் தனித்துவமாக சொல்லக்கூடிய மொழி தமிழ்மொழி. தாய்மை, மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாருக்கும் மூத்தவள் தாய், அதே போல் தாய்மொழி, தாய்மை. மும்மை, மும்மைனா இந்த மும்மையும் வந்து முதுமை என்ற ஒரு சொல்ல அடிப்படையிலையும் வரும், இல்லாது முன் என்ற அடிப்படை. ஏற்கனவே முன்மைங்கிறது முன்மை, முன் என்கிற ஒரு அடிப்படையில் வந்துச்சு. மும்மை அப்படிங்கிறது மூத்த அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலும் வரும். இயன்மை, இயல் இசை நாடகம் நிறைந்த முத்தமிழ் மொழி. அதே போல் வியன்மை, வியன்மைனா ஒரு சிறப்பு மிக்கது, எல்லாத்துக்கும் சிறப்புடைய ஒரு வியந்த பார்வையில் பார்க்கக்கூடியது வியன்மை என்ற அடிப்படையில் 16 செவ்வியல் பண்புகளை கொண்ட ஒரு மொழியாக இருப்பதாக பாவாணர் குறிப்பிடுகிறார். அதே போல் உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளனர் என்றும் மொழி நூலார்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000 இவற்றுள்ளும் 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் சிலவே இருக்கிறது. உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது என்று மொழி நூலார்கள் குறிப்பிடுகின்றனர். அதில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் வந்து 3000. 6000 மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் இலக்கணம் இலக்கியம் ஒரு வளமையுடைய மொழிகள் 3000 மொழிகள் தான் இருக்கிறது. இதில் 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் சில தான் இருக்கிறது, சிலவே அப்படி சொல்லிட்டு, அவை தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம். இந்த மொழிகள் தான் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு தொன்மையுடைய மொழிகளாக இருக்கிறது. இதில் லத்தீனும் ஈப்ருவும் வழக்கிலிருந்து போயின, என்றும் நிலைத்து நிற்கும் மொழிகளில் நம் தமிழ் மொழியும் ஒன்று. சமஸ்கிருதம் கூட பேச்சு மொழியில் இல்லை, எழுத்து மொழியில் இருக்குது, ஆனால் என்றும் காலத்தால் அழியாமல் இருப்பது நம்முடைய தமிழ் மொழி என்ற ஒரு சிறப்பை, அந்தஸ்தை இந்த தமிழ்மொழி பெற்று இருக்கிறது. இதை டாக்டர் க்ரவுல் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தகட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது என்று மொழிந்து இன்புற்று கூறுகின்றார். யாருனா, க்ரவுல். நல்லா கவனிங்க, தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தகட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது என்று குறிப்பிடுகிறார் டாக்டர் க்ரவுல். அதுக்கடுத்து தமிழின் தொன்மை பற்றி தண்டி அலங்கார நூல், ஓங்கல் இடைவந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும், ஆங்கவற்றுள் மின்னேர் தமிழாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லா தமிழ் என்று குறிப்பிடுகிறது.
இந்த தண்ணீர் இல்லா தமிழ் என்று குறிப்பிடுவதற்கு முன்பாக சில சிறப்புகளை இந்த தண்டி அலங்கார நூல் குறிப்பிடுகிறது. என்ன சொல்கிறது? ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும். இந்த உலகத்தில் உள்ள இருளெல்லாம் இந்த தமிழ் மொழியானது அகற்றிவிடும். ஆங்கு அவற்றுள் அப்படி மின்னேர் தமிழ் யாழி, மின்னேர் தமிழ் யாழி வெங்கதிரோன். யாழி அப்படின்னா சக்கரன், சக்கரம், ஆழினா சக்கரம், ஆழினா கடல். இதில் தமிழாழி வெங்கதிரோன், வெங்கதிரோன்னா சூரியன், ஏனையது தன்னேர் இல்லா தமிழ் என்கிறது. அதாவது சூரியன் போன்ற ஒளி பொருந்திய அந்த சக்கரத்தை பூட்டி வரக்கூடிய சூரியனை போன்று இந்த தமிழானது ஒளி பொருந்தியது என்ற ஒரு தன்மையை, ஒரு சிறப்பை இந்த நூல் குறிப்பிடுகிறது. பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் குமரி நாட்டு தமிழ் சொற்கள் வடமொழி உட்பட உலக பெருமொழிகள் பலவற்றிலும் இல்லாத உலக பெருமொழி யாதொன்றும் இல்லை என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது என்று முன்வைக்கின்றனர். பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் குமரி நாட்டு தமிழ் சொற்கள் வடமொழி உட்பட உலக பெருமொழிகளை பலவற்றிலும் இல்லாத ஒரு பண்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே போல் உலக பெருமொழி யாதொன்றிலும் இல்லை, இது மாதிரி அம்மை அப்பன் பெற்றோரை குறிக்கக்கூடிய அம்மை அப்பன் என்ற ஒரு சொல் வந்து கிடையாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. முதல் மாந்தன் தோன்றிய மொழி குமரிக்கண்டம், அவன் பேசிய மொழியே தமிழ் மொழி என்று குறிப்பிடுகின்றனர். குமரிக்கண்டத்தில் முதல் இடை தமிழ்ச்சங்கத்தை அமைத்து தமிழர் மொழியை வளர்த்தனர். அப்போ தமிழ்ச்சங்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலப்பகுதி கடல் கோளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சான்றோரால் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது என்ற ஒரு மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இருந்தது மதுரையில். ஏனைய இரண்டு சங்கங்கள் இருந்தது லெமுரியா கண்டத்தில், லெமுரியா கண்டம் என்று சொல்லக்கூடிய குமரிக்கண்டத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்து ஓங்கவும் செய்யும் என்று கூறினர் கால்டுவெல். தமிழ்மொழி பிறமொழி துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி என்று கால்டுவெல் குறிப்பிடுகிறார். மேலும் என்ன சொல்கிறார்னா, அது மட்டுமின்றி தழைத்து ஓங்கவும் செய்யும், இன்னும் மீண்டும் மீண்டும் அது வந்து வெட்டிய தாவரங்கள் துளிர்ப்பது போல துளிர்விட்டு வரும், தழைத்து ஓங்கும் என்றும் கால்டுவெல் குறிப்பிடுகிறார். தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழிகளாக திகழ்கிறது. அது பிராகுயு போ முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்கிறார் கால்டுவர். இதில் வந்து கால்டுவல் மூலமாக தான் திருந்திய மொழி, திருந்தா மொழி அப்படிங்கிறத நம்ம மொழியை வந்து பிரிச்சிருக்காங்க திராவிட மொழியில். இதற்கு எல்லாமே மூலமான மொழி தமிழ் மொழி என்று கால்டுவல் குறிப்பிடுகிறார். பாருங்கள், திராவிட மொழிகளான கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளுவம் இது வந்து பெருமொழிகள். சிறிய மொழிகள் பார்த்திங்கன்னா குடகு, அதே பிராகுயி, இது போன்ற கிளை மொழிகளுக்கும் இது தாய்மொழியாக இருக்கிறது. அதுக்கடுத்து 1900 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது இந்த தமிழ் மொழி. 1900 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் இந்த மொழி தந்துள்ளது. இது உண்மைதான், 1900 மொழிகளுக்கு வேர் சொற்கள் தந்துள்ளது உண்மைதான். ஏன்னா இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுடைய வேர் சொற்கள் இந்த தமிழ்மொழியில்தான் இருக்கிறது, தமிழ்மொழியில்தான் போயிருக்க வேண்டும், ஏன்னா எல்லா சொற்களும் இந்த தமிழ்மொழியில்தான் இருக்கிறது. அப்பா என்பது இந்தியில் பப்பா மாறுவது போல், அம்மா என்பது மா என்பது போல, எல்லா மொழிகளுக்கும் ஒரு அடிப்படையான அடிச்சொற்கள் வந்து இந்த தமிழ்மொழியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ் என்ப பெருமைக்கு உரிய ஒன்று தமிழ். இயல் இசை நாடகம் என்னும் முப்பிரிவுகளை கொண்டது. ஏற்கனவே நம்ம வந்து பாவாணர் சொன்னது போல் இயன்மை அப்படின்னா இயல் இசை நாடகம் என்ற ஒரு முப்பாலையும் கொண்டு மூன்று பிரிவுகளையும் கொண்டு இருக்கிறது, மூன்று சிறப்புகளையும் கொண்டிருக்கு. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் மூன்று பண்புகளையும் உள்ளடக்கிய மொழி தமிழ் மொழி. அதே போல் தமிழர் அறம், அகம், புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்துள்ளனர். அகம் அகவாழ்வு, புறவாழ்வு, காதல் வீரம் இந்த இரண்டு நிலை பண்புகளையே உலகத்தில் இல்லாத பண்புகளை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. இதில் புறம் என்பது போர்க்கள செய்திகளை சொல்லக்கூடியது. இது எல்லா நாடுகளும் சீன மொழியிலும் போர்க்கருவிகள், போர் நிலைகள், போர்க்களங்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது, ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறது. ஆனால் அகம் என்பது ஒரு கதாபாத்திரத்தை சொல்லும் பொழுது பெயரை குறித்து, பெயரை முன்வைத்து தான் இலக்கியங்கள் படைக்கப்படுகிறதை ஒழிய, ஆனால் பெயர் இல்லாமல்
பொதுவான நிலை, தலைவன் தலைவி என்ற ஒரு பொதுவான நிலையை வைத்து அகம் என்று, அக இலக்கியம் என்று முன்வைக்கப்படுவது இந்த தமிழ் மொழி. அது எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒன்று. அதே போல் இந்த அகம் என்ற இன்னைக்கு வந்து அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகம் என்பது கதாமாந்தர்களை சொன்னாலும், பெயர் அதாவது சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்று சொன்னாலும், இந்த அகம் என்பது மனிதனுடைய உள்ள பகுப்பாய்வை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த இலக்கியங்கள் பறைசாற்றுகிறது என்று சொல்கிறார்கள். அதாவது உளவியல் தன்மையை சொல்வதாக இந்த அக இலக்கியங்கள் இருக்கிறது என்று சொல்கின்றனர் இக்கால அறிஞர்கள். அதே போல் திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்தது. இந்த திருக்குறளை தந்ததும் தமிழ்மொழிதான். உலகில் பேசப்படும் மொழிகளுள் தமிழின் பழமையோ அதன் பெருமையோ எம்மொழியும் நெருங்க இயலாது என்று குறிப்பிடுகின்றனர். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியம். இது எல்லோருக்கும் தெரியும். இவற்றில் மொத்தம் 26,350 அடிகள் கொண்டது. இக்காலத்தில் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்பது உலக இலக்கியங்களுக்கு ஆய்ந்த கபில் சுவிலபில் என்னும் செக் நாட்டு மொழியியல் பேரறிஞர் கூறுகின்றார். எந்த இந்த இத்தனை அடிகள் இருக்குது சங்க இலக்கிய பாடல்களில், அதில் வந்து இவ்வளவு சிறப்புடைய மொழி உலகத்திலேயே இல்லை என்று செக் நாட்டு அறிஞர் தமிழறிஞர் கபில் சுவிலபில் குறிப்பிடுகிறார். அதே போல் இந்த சங்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா, ஐங்குறுநூறு இன்றைக்கு ஜப்பான் இலக்கியத்தில் சொல்லக்கூடிய ஹைக்கு கவிதையினுடைய முன்னோடியே அதுதான் என்று கூறலாம். அதே போல் பத்துப்பாட்டு பாடல் அடிவரையறை இல்லாமல் ஒரு இறைவனை பற்றியோ அல்லது ஒரு வறுமையில் வாழக்கூடிய பாணனுடைய நிலை பற்றியோ எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு காவியம் போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய பத்துப்பாட்டு பாடல்கள்லாம் இருக்கிறது. அதே போல் சங்க பாடல்கள்லாம் வந்து அகப்பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா, தலைவன் தலைவியுடைய மனநிலை மட்டுமில்லை, குழந்தைகளுடைய மனநிலை அதெல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு உளவியல் பண்பை பறைசாற்றக்கூடிய இலக்கியமாக இருக்கிறது. இப்போ அந்த வகையில் வந்து கபில் சுவிலபில் சொல்வது சரியாக இருக்கிறது. தமிழ் இலக்கணத்தை படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றார் கல்லட். அந்த இலக்கணத்தை படிக்க படிக்க தான் நமக்கு ஒரு தூண்டுதல் வரும், விருப்பத்தை உண்டாக்குகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி கல்லட் என்ற ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார். அதே போல் இலக்கண நூல்கள் மிக பழமையானது தொல்காப்பியம். இகது எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றேனுக்கும் இலக்கணம் கூறுகின்றது. தொல்காப்பியரின் ஆசிரியராக அகத்தியர் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் எழுதினார். இலக்கணம் என்பது எழுத்து, சொல், பொருள். இருந்தாலும் தொல்காப்பியருடைய ஆசிரியர் அகத்தியர் வந்து என்ன சொல்கிறாரு, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி போன்ற 5 இலக்கணங்களை சொல்லியிருக்கிறார். அதனால் சிறந்த ஒரு மொழியாக இது இருக்கிறது. முதற் சங்கத்திலேயே இசையும் நாடகமும் ஈற்றமிழோடு இணைந்த முத்தமிழ் என வழங்க வரலாயிற்று. முதல் இரு சங்கத்திலும் வழங்கிய இலக்கண நூல்கள் முத்தமிழ் பற்றி இருந்தன. முதல் சங்கத்திலே இருந்த நூல்கள்லாம் முத்தமிழ் பற்றி, அதில் கூத்து நூல்கள்லாம் இருக்கிறது, நாடக நூலும் இருக்கிறது. இந்த கூத்து நூலுடைய மறுவடிவம் தான் நாடக நூல். அப்போ கூத்து நூல் என்ற நூல்களும் அதில் இருக்கிறது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் நூற்பா. இந்த சொல் வந்து எல்லா சொல்லும் இந்த ஒரு நெறி, இந்த எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற ஒரு நெறி வந்து எம்மொழியிலும் கிடையாது, தொல்காப்பியத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. தமிழில் இடுகுறி பெயர்கள் மிக குறைவு. ஒருமை பன்மை என்னும் இருவகை எண் மட்டுமே தமிழில் உண்டு. வடமொழியில் ஒருமை இருமை பன்மை என மூவகை எண் உள்ளன. தமிழில் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு. அதாவது இந்த தமிழ் மட்டும்தான் விலங்கினங்களுக்கும் பால் வேறுபாடு உண்டு, ஆனால் மற்ற மொழிகளில் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லப்பட்டு இருக்கிறது. பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லை, ஆனால் பிற மொழிகளில் இத்தகைய பகுப்பு முறை இல்லை. இப்போ பிற மொழிகளை பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நம்ம தமிழ் மொழியில் அப்பா வந்தார், அம்மா வந்தார், அல்ல தம்பி வந்தான், தங்கை வந்தாள் இப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருக்கும். ஆனால் பிற மொழிகள்லாம் சார் வந்தது, ஆடும் வந்தது, அந்த அளவுக்கு அந்த மரியாதை நிமித்தமான பெயர்கள் இல்லைவா, பால் நிமித்த பெயர்கள், பால் வேறுபாடு உள்ள பெயர்கள் கிடையாது. அப்பா வந்தாலும் அப்பா வந்தது, அப்பா வரும், அல்லது ஆடு வரும், ஆடு வந்தது, அந்த நிலை தான் இருக்கிறது. இந்த நிலை இல்லாமல் உயர்த்திணைக்குரிய பண்புகளை பறைசாற்றக்கூடிய ஒரு நூலாக தமிழ் மொழி இருக்கிறது. பால் வேறுபாடு இருக்கிறது. அதே போல் பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவிலே இருந்தன. கலிப்பா முதலான செய்யுள் வகை வேறு எம்மொழியிலும் இல்லை. தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூல் உரையை வியப்பிலும் ஆழ்த்துகின்றது. இதில் பண்டைய தமிழ் இலக்கியங்களை பார்த்திங்கன்னா இலக்கண செய்யுள் வடிவில் தான் இருந்திருக்கிறது, உண்மைதான். அதே போல் உரைகளும் செய்யுள் வடிவத்தில் தான் இருந்திருக்கிறது. அதே போல் இந்த பண்டைய தமிழ் இலக்கியங்களில் பா வகைகளும் சிறப்பாக இடம்பெறுது. இப்போ வந்து வெண்பா,
ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என்ற பா வகைகளும் இருந்தது. களிப்பா முதலான செய்யுள் வகைகள் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது. தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாறையே வியப்பில் ஆழ்ந்தது. இன்னைக்கு வந்து இந்த லிங்குஸ்டிக் என்று சொல்லக்கூடிய மொழியியல், அந்த மொழியியல் கோட்பாடு இப்போ தான் வந்தது. இதற்கு எல்லாமே ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியது பிறப்பியல். பிறப்பியல் நம்மளுடைய எழுத்திலக்கணத்தில் சொல்லக்கூடிய, எழுத்ததிகாரத்தில் சொல்லக்கூடிய பிறப்பியல். அந்த பிறப்பியலை கொண்டு தான் இன்னைக்கு மொழியியல் வகுத்திருப்பாங்களோ என்கிற ஒரு எண்பது ஒரு ஐயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தொல்காப்பியம் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் டார்வினுடைய கோட்பாடான அந்த உயிரியல் பரிணாம வளர்ச்சி வந்து நம்மளுடைய மரபியலில் தான் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இந்த நிலைகளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய தமிழ் மொழி மிக மிக சிறந்த ஒரு சிறந்ததொரு மொழியாக இருந்து வருகிறது. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று எமினோ என்ற அறிஞர் குறிப்பிடுகிறார். ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும் என்பார். ஆனால் தமிழோ 500 ஒலிகளை கொண்டு உள்ளது. அதே போல் இது மனித உணர்வுகள் அனைத்தையும் எண்ணியவாறு வெளிப்படுத்த போதுமானது என்பார் மொழி நூலார். அதாவது உலகிலே வந்து 33 ஒலிகள் மட்டும்தான் இருக்கிறது, ஆனால் தமிழ் மொழியில் 500 ஒலிகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எம்மொழியிலும் இல்லை என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கபில் சுபிலபில் குறிப்பிடுகிறார். மார்க்ஸ் முல்லர் என்னும் மொழி நூலறிஞர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டுகிறார். சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியங்கள் எனப்படும். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்பது கெல்லட்டோட கூற்றாக இருக்கிறது. அதே போல் முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் என்று பேசிய மொழி அவன் பேசிய மொழி தமிழ் மொழி என்றும் குறிப்பிடுகின்றனர். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருத்து என்றும் உள்ளது தென் தமிழ் என்பார் கண்பர். உலகத்தில் தோன்றிய மொழிகளிலே தமிழை அதன் தொன்மையை கருத்து முன்வைத்து என்றும் உள்ளது என் தென்பால், என்றும் உள்ளது என் தமிழ், என்றும் உள்ளது என் தமிழ் என்று கம்பர் தமிழினுடைய இளமைத்தன்மையை கன்னித்தமிழாக பறைசாற்றுகிறார். அதே போல் வீருடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழின் பெருமையை போற்றுகின்றார் இப்பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று பறைசாற்றியவர் பெருஞ்சித்திரனார். திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழியாகும். திராவிடம் என்னும் சொல் திராவிட நாடு என்னும் பொருளை தரும். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமார இளப்பட்டர் என்பவர் பயன்படுத்தியுள்ளார். திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் முதலிய சொற்றொடர்களே திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என கால்டுவல் குறிப்பிடுகிறார். அதே போல் தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கோரகா, இருளா. நடுத்திராவிட மொழிகள் தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பொங்கோ, ஜதபு. வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, ராகுய். திராவிட பெருமொழிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். இப்படி திராவிட மொழிகளை நான்கு வகையாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. தமிழ் சான்றோர் மொழியை இயல் இசை நாடகம் என பிரித்து வளமடைய செய்தனர். எளிய குடிமகனையும் குடிமகளையும் காப்பிய தலைவர்களாக்கி காப்பியம் படைத்தனர். நடுவண் அரசு 2004 அக்டோபரில் தமிழை செம்மொழியாக அறிவித்தது. சங்க படைப்புகள் பகுத்துண்டு பள்ளியிர் ஓம்புதோல் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பிறன்மனை நோக்கா நோக்கா பேராண்மை முதலிய பண்பாட்டு நெறிமுறைகளும் வெளிப்படுத்துகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைந்து உறவுகள் ஆக்கி உயர் சிந்தனை மிக்கது புறநானூறு. அதே போல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என திருக்குறள் உலகுக்கு எடுத்துரைக்கிறது. இத்தகைய ஒரு சிறப்புடைய அந்த தமிழ்மொழி எண்ணற்ற ஒரு மொழிகளுக்கு மூல மொழியாக தாய்மொழியாக இருந்து வருவது என்பது எந்த ஐயமும் கிடையாது. அதே போல் இப்போ வந்து இந்த திராவிட மொழிகள் அப்படிங்கிற செய்தி வந்து எந்தெந்த கேள்விகள் முன்வைக்கப்படலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தொன்மை என்ற சொல் என்ன, அதே போல் முன்மை என்ற சொல் என்ன, இந்த சொல்லை வந்து தனித்தனியாக பார்த்துக்கோங்க. தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, இதெல்லாம் வந்து தமிழ் சொற்களுடைய சிறப்பு என்றாலும் மும்மை இயன்மைங்கிற சொற்களுக்கு நமக்கு விளக்கம் தெரியாது. அதனால் அந்த சொற்களை வந்து நீங்கள் முறையாக பார்த்துக்குங்க. உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும்
என்ன சொல்லியிருக்காங்க, இலக்கணம் இலக்கியங்கள் நிறைந்த மொழி எதுன்னு கேட்டால் 3000 மொழிகள், அதில் சில குறிப்பிட்ட மொழிகள் தான் இன்றைய வரை இருக்கிறது அப்படிங்கிற செய்திருக்கலாமா. இதில் இலக்கண இலக்கியங்கள் வரக்கூடிய செய்திகள் வந்து எத்தனை மொழிகளில் இருக்குது அப்படின்னா 3000 மொழிகள் மட்டும்தான் இருக்கிறது. அதே போல் இன்று வழக்கில் உள்ள மொழிகள் எதது அப்படின்னு கேட்டால் இப்போ தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹீப்ரு மொழிகளை கொஞ்சம் நம்ம எடுத்துக்காட்டாக கொடுக்கலாம். லத்தீனும் ஹீப்ரும் வழக்கிலிருந்து போனாலும் நிலைத்து நிற்பது தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து உலகத்திலே நிலைத்து நிற்கக்கூடிய மொழி எது அப்படின்னு கேட்டால் விடை வந்து நம்ம தமிழ் மொழியை குறிப்பிட வேண்டும். அதே போல் இந்த அறிஞர்களுடைய வாசகங்கள் தமிழ் மொழி அழகான சித்திர மொழி, வேலைப்பட அமைந்த வெள்ளித்தகட்டு அப்படிங்கிறது ஒரு வரியை போட்டு யார் சொன்னா, யார் குறிப்பிட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா க்ரௌல் என்ற அறிஞர். பாருங்கள், தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு அப்படி என்று கூறியவர் யார்? அதே போல் இன்னொரு கேள்வி என்ன முன்வைக்கப்படலாம் அப்படின்னா, தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என்று கூறிய அறிஞர் யார்னு கேட்டால் க்ரௌல். அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஓங்கிலிட வந்த உயர்ந்தோர் தொழவிழங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் மொழி. அதே போல் இந்த பாடல் வரியை போட்டு ஓங்கலிடை வந்த உயர்ந்தோள் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், இதை எந்த நூலில், இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டால் தண்டி அலங்காரத்தில் இடம்பெற்று உள்ளது. அதே போல் மின்னே தமிழாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா தண்டி அலங்காரத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு நம்ம விடை தரணும். அதே போல் அம்மையப்பன் என்ற ஒரு சொல் எந்த நாட்டு சொல் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம குமரி நாடுன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அம்மையப்பன் என்ற சொல் எந்த நாட்டு சொல் அப்படின்னா குமரி நாட்டு தமிழ்ச்சொற்கள். மூன்றாவது தமிழ்ச்சங்கம் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால் மதுரை தமிழ்ச்சங்கம், அது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம் அல்லவா. கன்னடம் அதாவது திராவிட மொழிகளான கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குவது எதுன்னு கேட்டால் தமிழ் மொழி தான். அதே போல் பிராகுயி தமிழ் மொழியில் வந்து பெருமொழியா இல்லை கிளை மொழியா அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த கிளை மொழிகள் நடு திராவிடம், தென் திராவிட மொழிகள், அது கொஞ்சம் தெல்ல தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1090 மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும், வேர்ச்சொற்கள் என்றால் அடிச்சொற்களையும், 180 மொழிகளுக்கு உறவு பெயரும் தந்துள்ள மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் மொழி. அதே போல் இயல், இசை, நாடகம் என்னும் முப்பிரிவுகளை கொண்ட மொழி வந்து தமிழ் மொழி. எல்லாமே தமிழ் மொழி தான், இருந்தாலும் கொஞ்சம் அந்த நேரத்தில் நமக்கு சரியாக விளங்காது. அதே போல் அகம் புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா தமிழர் அப்படின்னு நம்ம விடை தர வேண்டும். சங்க இலக்கிய பாடல்களின் மொத்த அடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,350 அப்படின்னு விடை தர வேண்டும். தமிழ் இலக்கணத்தை படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? கெல்லட் என்ற அறிஞர். அதே போல் தொல்காப்பியரின் ஆசிரியர் யார்னா அகத்தியர். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 இலக்கணங்களை உடைய நூல் எதுன்னு கேட்டாலும் அகத்திய நூல். இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, அகத்தியம் மூல நூலா, முதல் நூலா, வழி நூலா? அகத்தியம் முதல் நூல், அதான் மூல நூல். அதே போல் தொல்காப்பியம் மூல நூலா, வழி நூல் அப்படின்னா தொல்காப்பியம் வழி நூல் அப்படின்னு நம்ம விடை தர வேண்டும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறிய நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே என்று இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்து இருக்கக்கூடிய மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் மொழி. இது ரெண்டும் குழப்பிக்க வேண்டாம். பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லை, ஆனால் பிற மொழிகளில் இத்தகைய பகுப்பு முறை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் இலக்கணங்களும் செய்யுள் வடிவே இருந்தன. கழிப்ப முதலான செய்யுள் வகைகள் வேறு எம்மொழியிலும் இல்லை. தொல்காப்பியம் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்தியது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதில் எழுத்து பிறப்பியல் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம விடை தர வேண்டும். இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது. அதே போல் ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் இருந்தாலே போதும், ஆனால் தமிழோ 500 ஒலிகளை கொண்டு இருக்கிறது என்று கூறுகின்றனர். அது பார்த்தோம் இல்லையா. அப்போது தமிழ் மொழி எத்தனை ஒலிகளை கொண்டு இருக்கிறது அப்படின்னா 500 ஒலிகளை கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம விடை தர வேண்டும். அதே போல் மார்க்ஸ் மூலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மொழி நூலறிஞரே தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும்,
அது தனக்கே உரிய இலக்கிய சொல் செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று குறிப்பிட்டு உள்ளார். அதே போல் என்றும் உள்ளது என் தமிழ் என்றும் உள்ளது என் தமிழ் என்று கூறியவர் யார்? கம்பர். அதே போல் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று குறிப்பிட்டவர் யார் அல்லது கூறியவர் யார்ன்னு கேட்டால் பெருஞ்சித்திரனார் கூறினார். திராவிடம் என்னும் சொல்லை பயன்படுத்தியவர் யார்னா குமார இளப்பட்டர். அதே போல் இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் தென் திராவிட மொழிகள் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் திராவிட மொழிகளில் வந்து மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொர்க்கா இருள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஏதாவது ஒன்று போட்டு இது வட திராவிட மொழியா தென் திராவிட மொழியா அப்படின்னு கேள்விகள் முன்வைக்கப்படலாம். அதே போல் நடு திராவிட மொழிகள் பார்க்கும்போது தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூவி கோலமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி பொங்கேர் ஜதபு இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு இதுலேருந்து ஏதாவது ஒன்று போட்டு இது நடு திராவிடமாக தென் திராவிடமானு கேள்வி கேட்கலாம். வட திராவிட மொழிகளில் வந்து குரூக் மால்தோ பிராகுய். அதே போல் திராவிட பெருமொழிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இந்த திராவிட மொழிகளை வந்து கொஞ்சம் அந்த கிளை மொழிகள்லாம் கொஞ்சம் தெல்ல தெளிவாக பார்த்துக்குங்க. அதே போல் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டால் 2004. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னா திருக்குறள். இது மாதிரி இந்த பாடல் வரி தான் பெரும்பாலும் கேட்பாங்க. திராவிட மொழி வந்து ரொம்ப முதன்மையான முக்கியமான ஒரு பாடக்குறிப்பு. இதிலேருந்து இந்த கிளை மொழிகள்லாம் நல்லா பார்த்துக்குங்க. இன்னும் சில அறிஞர்கள் பேரறிஞர்கள் தமிழறிஞர்கள் வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாருமே தமிழ் மொழியோட சிறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துக்குங்க. இதில் வந்து பெரும்பாலும் திராவிட மொழிகளோட கிளை மொழிகள் தான் பெரும்பாலும் கேட்பாங்க. அல்லது பாட அந்த மேற்கோள் கொடுத்துருக்காங்க இல்லையா மேலைநாட்டு அறிஞர்கள் உள்நாட்டு அறிஞர்கள் அந்த குறிப்புகளும் கேள்விகளாக கேட்கப்படும். கொஞ்சம் தெள்ள தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். நன்றி வணக்கம்.